Welcome to great students. Oh, sum number 12 paakala. The function T which maps temperature Celsius into the temperature Fahrenheit is defined by T of C equal to F, where F equal to this. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம், அதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிரும் பாருங்க. F ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி, த ஃபங்க்ஷன் ஆஃப் சி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 9/5 C + 32. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒவ்வொரு சி வேல்யூ கரஸ்பாண்டிங் சி, இப்போ சிக்கு ஒன்று போட்டிங்கன்னா அப்போ ஃபாரன்ஹீட் என்ன, இப்போ டிகிரி செல்சியஸில் 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஃபாரன்ஹீட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். ஃபைண்ட் என்ன, டி ஆஃப் ஜீரோ, டி ஆஃப் ஜீரோனா சீக் வேலை ஜீரோ போடுங்க. இங்கே ஜீரோ போட்டிங்கன்னா இங்கே ஜீரோ போட்டு கிடைக்கிற வேல்யூ என்னது, ஆக்சுவலி ஃபாரன்ஹீட்டில் என்ன, 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும் ஃபாரன்ஹீட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். சரி, கடகடன்னு பண்ணலாம். சப்டிவிஷன் ஒன்று என்னது, டி ஆஃப் ஜீரோ கேட்குறாங்க, இங்கே சீக்கு வேலை ஜீரோ போட சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 9/5 × 0 + 32. இப்போ ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ. அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் இஸ் 32. இங்கே என்ன யூனிட் போடணும், ஃபாரன்ஹீட்டில் ஆன்சர் கிடைச்சது. ஸோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட், அவ்வளோதான். இங்கே சியை சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் என்ன, ஃபாரன்ஹீட், டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஆன்சர் கிடைக்குது. செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து சப்ஸ்டியூஷன் 2 பாருங்கள், எனது டி ஆஃப் 28 கேட்குறாங்க. டி ஆஃப் 28 இஸ் ஈக்குவல் டு டீக், அப்போ சி வந்து 28 இல்லையா, 28 போகும்போது என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. That is 9/5 × 28 + 32. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம், டிவைட் பண்ண ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் பண்ணுமே, 10 × 28 போட 280 வரும். 9 times 28 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 280 28 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 252/5 + 32. 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ 5 sizes of 55, 2. ஸோ 2 is not enough, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, 20. ஸோ 4 5 are 20. ஸோ 50.4 + 32, அப்போ என்ன, 82.4. 50 + 30 = 82.4. என்ன யூனிட் பண்ணும், ஃபாரன்ஹீட். டிஎஃப்சி எதில் கிடைக்கும், ஃபாரன்ஹீட்டில் கிடைக்கும் ஆன்சர். ஸோ 82 டிகிரி ஃபேரன். அப்போ மீனிங் என்ன, 28 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 82.4 ஃபாரன்ஹீட். இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் என்ன, கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன். டிகிரி செல்சியஸில் கொடுத்தா ஃபாரன்ஹீட்டில் மாற்றலாம். இந்த ஈக்குவேஷன் வச்சு செல்சியஸ் சப்ஸ்டியூட் ஃபாரன்ஹீட் அடிக்கும். ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் ஈக்குவேஷன் தான் இது, ரைட். அடுத்து தேர்ட் சப்ஸ்டியூஷன், டி ஆஃப் -10 கேட்டிருக்காங்க, பண்ணிடலாம். தேர்ட் சப்ஸ்டியூஷன் டி ஆஃப் -10, தட் இஸ் டி ஆஃப் -10 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன சீக் போல -10 போடுங்க, தட் இஸ் 9/5 × -10 + 32. -10 + 32, இப்போ ஃபைலை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், This is 2 5 are 10. So minus irukku, minus 2 aayidum. The answer enna, this is -18. This is equal to -18. 2 9 × 2 - 18 + 32. Appa answer enna, 14 varuma. This is 14 degree Fahrenheit. Kedaikira answer ellame Fahrenheit la kedaikum. Appa adutha nammala adutha concept kondu varranga. The value of C when T of C is 212. இப்போ டி ஆஃப் சி இப்போ இங்கே 212 போட்டிங்கன்னா சி கண்டுபிடிச்சிடல. இந்த ஈக்குவேஷன் ஒரே ஒரு அன்னோன் என்ன, சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்டிவிஷன் 4 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஈக்குவேஷன் என்ன, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5 C + 32. இப்போ டி ஆஃப் சி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி இஸ் 212. டி ஆஃப் சி இப்போ 212 போடுங்க, 212 ஈக்குவல் டு 9/5 C + 32. இந்த 32 எந்த இப்போ கொண்டு வாங்க, 32 எந்த இப்போ கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் என்னாகும், 212 - 32 = 9/5 C. 212 - 32 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 180 = 9/5 C. 180 = 9/5 C. இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணிணா இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா. ஸோ என்ன வரும், 180 × 5/9 = C. கேன்சல் பண்ணால் 29 sir 180, 20 × 5 எவ்வளவு, 100 C. அப்போ டிகிரி செல்சியஸில் இருக்குது, சி கிடச்சா டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ நம்ம வேணால் போடலாம், டிகிரி சின்னு கூட யூனிட் போடலாம், சி ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், வாட்டர் பாய்லிங்கில் தான் 100 டிகிரி. பாய்லிங் ஆகும்போது ஃபாரன்ஹீட்டில் அதோட வேல்யூ என்ன, 212 ஃபாரன்ஹீட்டாக தான் கேட்குறாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்ட் வேல்யூ இது. அப்போ வாட்டர் பாயில் ஆகும்போது டிகிரி செல்சியஸில் 100 காமிக்கும் போது அங்கே என்ன காமிக்கும்,
212 இது வச்சா ஃபார்முலாவே டெரிவ் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஓகேவா ஜீரோ வந்து டூ ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் டிவிஷன் அங்கே வந்து டூ ஹண்ட்ரட் டுவெல்னா எவ்வளோ வரும் நம்ம அதை ஃபிசிக்ஸ் நடத்துவாங்க 180 டிவிஷன்ஸ் அதில் வரும் சப்ராக்ட் பண்ணால் 180 ஹண்ட்ரட் வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 5/9 9/5 வரும் இந்த 32 செப்பரேட்டாக வச்சு பண்ணுவாங்க ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இது இருக்கும் கான்செப்ட் பார்த்துங்க சரி 5/9 அப்படி தான் வரும் 100/180/100 இது 100 ஈக்குவலாக டிவைட் பண்ணுவாங்க அங்கே என்ன பண்ணுவோம் 180 ஈக்குவல் டிவிஷன் அந்த ஸ்கேல் டைப்பில் வரும் பேசிக்காக சார் ரைட் இருக்கட்டும் அது போதும் அடுத்து ஃபிஃப்த் சப் டிவிஷன் பாருங்கள் இந்த டெம்பரேச்சர் வென் செல்சியஸ் ஸ்கேல் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஃபிஃப்த் சப் டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப் டிவிஷன் இந்த ஸ்கேல் ரெண்டு ஈக்குவல் ஆகுமா எப்போ அதுவும் கேட்குறாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளி இப்போ டிகிரி வேறு வேறு வேல்யூ கிடைக்கும் செல்சியஸில் 100 இருந்தால் ஃபாரன்ஹீட்ல 212 வருது இந்த ரெண்டு ஸ்கேல் எப்போது ஒரே வேல்யூ கொடுக்குமா அப்படிங்கிறது இப்போ கொஸ்டின் ஆக்சுவலாக இன்டெரக்டாக அதான் மீனிங் என்ன கேட்குறாங்க செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் அப்போ என்ன சொல்கிறாங்க சி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க வென் சி ஈக்குவல் டு எஃப் எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க சி ஈக்குவல் எஃப் என்ன சொல்கிறாங்க இந்த எஃப்க்கு பதிலாக சி போடுங்க அப்படின்றாங்க இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க விஷயம் இங்கே எடுத்துக்கலாமே ஏன் இங்கே போடும் இங்கே எடுத்துக்கலாம் இந்த எஃப் ஈக்குவல் டு சி இந்த எஃப்ல சி போட்டிங்கன்னா சி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் தானே சி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதலாம்ல அப்போ என்ன வரும் திஸ் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக சி போட்டேன் இங்கே என்ன வரும் 9/5c+32 ஓகே 9/5+c32 இப்போ 9/5ங்கிறது என்ன மோர் தேன் 1 இல்லையா 9/5ங்கிறது மோர் தேன் 1 அப்போ இந்த சி அந்த பக்கம் கொண்டு விடும் இந்த 32 அந்த பக்கம் கொண்டு வாங்க 32 அந்த பக்கம் வேணா -32 ஆகும் இது என்னது 9/5 9/5c-c 9/5-c நம்ம வேணும் எல்சிஎம் எடுத்துருவோம் என்ன பண்ணலாம் 5/5 ஆல் மல்டிபை டிவைட் பண்ணி டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடும் இங்கே 9c இருக்குது இங்கே 5c இருக்குது 9c-5c ஆகிடும் 4c ஸோ -32 இஸ் ஈக்குவல் டு என்ன 4c/5 இப்போ சிம்பிளி நம்மளை என்ன கேட்குறாங்க சி தான் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே என்ன போகுது பாருங்கள் 8 4s 32 இந்த 5 கிராஸ் ஆனால் என்ன ஆகும் -40 ஈக்குவல் டு சி ஏன்னா 5 × 8 = 40 -40 இப்போ என்ன நம்ம ஆரம்பிக்கும் சி ஈக்குவல் டு எஃப் கொடுத்தோமா அப்போ சி இப்போ சி தான் கிடச்சது சி ஈக்குவல் எஃப் ஈக்குவல் பண்ண ஆகும் என்ன சொல்லுது சி ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு -40 அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்கேலில் வந்து -40°C செல்சியஸ் ஸ்கேலும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் ஈக்குவலாக காமிக்கும் மற்ற இடத்துல வேறு வேறு காமிக்கும் இந்த ஸ்கேல் மெத்தடில் ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறது இந்த டெம்பரேச்சர் இந்த செல்சியஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் அப்போ என்ன வரும் -40°C முடிச்சிட்டோமா ஸோ மொத்தம் 5 சப்டிவிஷன் கொடுத்தாங்க 5 சப்டிவிஷனுமே இதிலே பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருந்தது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ